குட் மார்னிங் டே ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன கிளாஸில் வந்து நியூட்டன் செகண்ட் லா அவனுடைய டெரிவேஷன்ஸை பார்த்தோம். அது எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். கடைசியாக நம்ம என்ன கிடச்சுன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகே, நான் ஹோம்ஒர்க் சொல்லாமல் விட்டுட்டேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அடுத்த ஹோம்ஒர்க்காக எனக்கு வந்து நியூட்டனுடைய செகண்ட் லா, இங்கே புக்கில் இருக்கு பாருங்கள், நியூட்டனுடைய செகண்ட் லாவும் அதனுடைய டெரிவேஷன் இங்கே போட்டிருக்காங்க பாரு, டெரிவேஷன். இது வரைக்கும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகேவா, இது வரைக்கும் என்ன பண்ணுறேங்க, படித்து எனக்கு எழுதி காட்டுங்க. உங்கள் அம்மாட்ட முன்னாடி சைன் வாங்கிடுங்க, வெறும் பேப்பரில் சைன் வாங்கிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்கள், அதை எழுதி எழுதி காட்டுங்க. எழுதிட்டு அப்புறமா சைன் வாங்க வேண்டாம், எழுதி சைன் வாங்கிட்டு அப்புறமா போய் எழுதுங்க. ஓகேவா, சரி, கண்டிப்பாக அந்த ஹோம்ஒர்க் செஞ்சுருங்க. இன்றைக்கி கிளாஸில் வந்து ஒரு சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த 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 பொருளுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, அதனால தான் ஆக்சலரேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, சரி, என்னென்னா நம்ம நியூட்டன் ஃபர்ஸ்ட் ஆல் பார்க்கல, ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது அப்படியே யூனிஃபார்ம் மோஷன் மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது மேலே ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், அதனால் ஆக்சலரேஷன் ஏற்படுது. வெலாசிட்டியை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோம். நாம இருக்கா, வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஏன் அதை வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னால், அதுக்கு மேக்னிட்யூடும் உண்டு டைரக்ஷனும் உண்டு அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, இங்கே என்ன ஆகுன்னா ஒரு பொருள் மேலே நம்ம ஃபோர்ஸை கொடுக்குறோம், கொடுத்து அதனுடைய மேக்னிட்யூட் தான் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில நேரத்தில் டைரக்ஷன் கூட சேஞ்ச் ஆகலாம். டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் நம்ம என்ன சொல்லலாம்னா அங்கே ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதை கூட நம்ம என்ன சொன்னோம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி ரெண்டு விஷயத்தை கணக்கில் எடுத்துணும்ப்பா. ஒன்று மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி எடுத்துக்கணும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து 9th standard படிச்சிருப்பீங்க, ஒரு பொருள் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வருது. ஏதோ ஒரு கல் என்ன பண்ணுறீங்க, கயிறு கட்டி சுற்றிட்டு வரீங்கப்பா, சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிட்டு வருது. சுற்றிட்டு வரக்குள்ளார சென்ட்ரலேருந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஒன்று ஆக்ட் ஆகுதுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஆனால் இந்த பொருள் வந்து இந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றக்குள்ளார அது என்ன சுற்றிட்டுனா ஒரே வேகத்தில் தான் சுற்றிட்டு இருக்கும், அதனுடைய வேகம் வந்து ஒன்றாக தான் இருக்கும், மாறாது. ஓகேவா, ஆனால் அதில் இருந்துமே நீங்கள் ஒரு ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க, அது எப்படி சார், வெலாசிட்டி அதில் வேகம் மாறவே இல்லை, ஒரே வேகமாக தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் அங்கே எப்படி நீங்கள் சேஞ்ச் இன் சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்குது, ஆக்சலரேஷன் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அது எப்படி இங்கே சொல்ல முடியும், ஒரே விஷயந்தான், இங்கே அந்த மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகலை, ஒரே வேகத்தில் தான் போயிட்டுருக்கு, ஒரே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு, ஆனால் ஒவ்வொரு செகண்டும் அதோடய டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. டைரக்ஷன் மாறுறதால இங்கே ஒரு ஆக்சலரேஷன் இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஓகே, இங்கே என்னன்னா இந்த கல் இங்கே இருக்குள்ள, இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக போடுறேன், டேரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். கல் இங்கே வர்றப்ப இந்த கல்லுக்கு இந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சண்ட் லைன் ஒன்று வரைகிறேன், இந்த டேஞ்சண்ட் லைனில் தான் வெலாசிட்டியோட டேரக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட் வரக்குள்ளாரையும் என்ன அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாருங்க, முதல்ல இந்த பக்கம் இருந்துச்சு இப்போ இந்த பக்கம் வருது, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அதனுடைய டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் மேக்னிட்யூடில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இந்த கேஸில் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா நடுவில் இழுத்துட்டு இருக்க ஒரு ஃபோர்ஸ், அந்த கல் வந்து நடு நோக்கி இழுத்துட்டே இருக்கும். ஓகே, இந்த ஃபோர்ஸ் என்ன செய்யுதுன்னா கண்டிப்பாக இதனுடைய மேக்னிட்யூட் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஆனால் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது. அப்புறம் இது இங்கே வந்து ஒரு ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நீங்கள் கற்பனையாக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுனோடனே நீங்கள் மேக்னிட்யூட் மட்டும் சேஞ்ச் ஆகும்னு நினைக்காதீங்க, ஒரு சில நேரங்களில் டைரக்ஷன் கூட சேஞ்ச் ஆகும், அதனால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் கிடையாது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, சரி, அதுக்கடுத்து ஃபோர்ஸை வந்து அளக்கிறதுக்கான ஒரு குவான்டிட்டி உருவாக்கிட்டாங்க. நம்ம குவான்டிட்டி உருவாக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே அதனுடைய யூனிட்டை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஓகே, ஒரு நீளத்தை அளக்கிறதுக்கு ஒரு லென்த் அளக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சென்டிமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம யூனிட் எடுத்துக்கிறோம். ஒரு மாஸ் அளக்கிறோம், மாஸ்ன்றது ஒரு குவான்டிட்டி, மாஸ் அளக்கிறது என்னெல்லாம் எடுத்துக்கிறோம், கிராம், கிலோகிராம், மில்லிகிராம், டன், லேப்ஸ், பவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய யூனிட் எடுத்துக்கிறோம். டைமை கூட அந்த மாதிரி தான் அளக்கிறதுக்கு, டைம்ன்றது ஒரு குவான்டிட்டி, அதை அளக்கிறதுக்கு செகண்டு, ஹவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே போல் ஃபோர்ஸ்ன்றது ஒரு குவான்டிட்டின்னு சொல்லியாச்சு, அந்த ஃபோர்ஸை எதில் அளக்க போகிறோம், ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நியூட்டன் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல அளக்க போகிறோம், அல்லது டைன் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல அளக்க போகிறோம். நியூட்டன் அப்படிங்கிறது SI சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் படி உருவாக்கப்பட்ட யூனிட். ஓகே, டைன் அப்படிங்கிறது CGS படி உருவாக்கப்பட்ட யூனிட். ஓகே, ஆனால் வழக்கத்தில் நம்ம எதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னா நியூட்டனை தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நியூட்டன்ற ஒரு யூனிட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டைன் அப்படின்ற ஒரு யூனிட், அதாவது லென்த் அளக்கிறதுக்கு நம்ம நிறைய யூனிட்ஸ் இருக்குல்ல, சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர், நம்ம எப்படி என்ன மாற்றி மாற்றி போடுறோம்,
அதே போல என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் அளக்கிறதுக்கு ரெண்டு வகை யூனிட் இருக்குது, நியூட்டன் டைன் அப்படின்னு இருக்குது. நியூட்டன் அப்படின்னு எஸ்ஐ சிஸ்டத்தின் மூலயமா அளக்கிறோம், டைன் அப்படின்னு சிஜி சிஸ்டத்தின் மூலயமா அளக்கிறோம். சரி, ஒரு நியூட்டன்னா என்ன அப்படின்னு சொல்லி பேருக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஒரு நியூட்டன்னா என்ன அப்படின்னு விளக்குறாங்க. ஏதோ ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுப்பா, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகல, இந்த பொருள் எடுத்துக்கிட்டோம்ல, அந்த பொருள் வந்து 1 kg எடுத்துக்கிறேன், இந்த பொருளுடைய மாஸ் வந்து 1 kg இருக்குது, அதனால் இது வேகம் அதிகரிக்குதுல்ல, அதை ஆக்சிலரேட் ஆகுதுல்ல, அந்த ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்குன்னா 1 m/s². ஓகேவா, இங்கே கவனிங்க, வெலாசிட்டினுடைய யூனிட்டை மீட்டர் பர் செகண்ட் எழுதுவோம், ஆக்சிலரேஷனுடைய யூனிட்டை மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தூக்கத்தில் உன எழுப்பி கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். ஓகேவா, இதை பார்த்தாலே மீட்டர் பர் செகண்டை பார்த்தாலே அது எதனுடைய யூனிட்டு, வெலாசிட்டியோட யூனிட். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அது எதோ எதனுடைய யூனிட்னா ஆக்சிலரேஷனுடைய யூனிட். இங்கே கவனிங்க, 1 m/s² போட்டிருக்கேன். ஓகேவா, ஒரு பொருள் இருக்குது, 1 kg மாஸில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, அதனால் அதனுடைய ஆக்சிலரேஷன் 1 m/s² ஆகிருக்கு. அது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவா, எம்னுடைய வேல்யூ 1 போட்டோமா, ஆக்சிலரேஷனுடைய வேல்யூ 1 போட்டோம், 1 × 1 = 1 நியூட்டன், ஃபோர்ஸினுடைய எஸ்டிமேட் வந்து நியூட்டன். அப்படின்னா இந்த பொருள் மேலே ஆக்ட் ஆகிருக்க ஃபோர்ஸ் எவ்வளோ, 1 N. 1 kg மாஸில் பொருளை 1 m/s² அப்படிங்கிற ஆக்சிலரேஷன் நகர்றதுக்காக நம்ம கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸினுடைய அளவு தான் 1 N சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சரி, அதுக்கடுத்தது இங்கே கவனிங்க, இங்கே நியூட்டன் எழுதியிருக்கோம்ப்பா, இங்கே நியூட்டன் எழுதியிருக்கேன், ரெண்டு இடத்துமே நியூட்டன் எழுதியிருக்கேன். இந்த நியூட்டனுக்கும் அந்த நியூட்டனுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? அது வந்து சயின்டிஸ்டுடைய நேம், இது வந்து யூனிட். இது எப்படி நான் வேறுபடுத்திருக்கேன்னு பாருங்கள், அங்கே கேபிட்டல் எண்ணில் போட்டிருக்கேன் சயின்டிஸ்டுடைய நேமை, ஓகேவா, இங்கே ஸ்மால் எண்ணில் போட்டிருக்கேன், இது வந்து யூனிட். ஓகேவா, ஃபோர்ஸ் அளக்கிற யூனிட். சயின்டிஸ்டுடைய நேம்லே ஒரு யூனிட் வருது அப்படின்னா நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம், ஸ்மால் லெட்டரில் எழுதுவோம். ஓகேவா, கரண்ட்டை கண்டுபிடி, கரண்ட்டுடைய யூனிட்டை வந்து நம்ம ஆம்பியர்னு எழுதுவோம். ஓகே, இது ஸ்மால் லெட்டர் ஏ தான் எழுதணும், அது சயின்டிஸ்டோடைய நேமாக இருந்தாலும் அது யூனிட்டாக பயன்படுத்தக்குள்ள ஸ்மால் ஏ போகிறோம். அதே போல் இங்கே நான் நியூட்டன் ஸ்மால் லெட்டரில் போகிறது காரணம் என்னென்னா, இது வந்து சயின்டிஸ்டோடைய நேமை நம்ம யூனிட்டாக பயன்படுத்தால ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிக்கிறோம். சரி, டைன் என்னன்னு சொல்கிறேன், ஒரு பொருள் எடுத்துக்கிறேன், அதே டெஃபினேஷன் தான் சொல்ல போகிறேன். ஒரு பொருள், அந்த பொருளுடைய மாஸ் வந்து 1 g இருக்குப்பா. ஓகேவா, சரி, 1 g இருக்குது, இது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, அந்த ஃபோர்ஸ்னால இதனுடைய ஆக்சிலரேஷன் 1 cm/s² இருக்குது. அவனுடைய ஆக்சிலரேஷன் என்ன வரும்னா 1 cm/s² இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்த ஃபோர்ஸை 1 N எழுதணும், அதனுடைய அளவு வந்து 1 N. 1 N சொல்கிறேன், 1 g ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷனை 1 cm/s² மாற்றுச்சுன்னா கொடுத்த ஃபோர்ஸுடைய அளவு வந்து 1 N. ஓகேவா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான டெஃபினேஷன் தான். இதை நிறைய தடவை எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, இப்போ டெஃபினேஷன் டிஃபைன் நியூட்டன், டிஃபைன் 1 N, டிஃபைன் 1 N அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஹோம்ஒர்க்கில் இதையும் படித்து எழுதி காட்டுங்க, டிஃபைன் 1 N, டிஃபைன் 1 N. ஓகேவா, சரி, அதுக்கடுத்த டாபிக் யூனிட் ஃபோர்ஸ். ஓகேவா, யூனிட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அது நியூட்டன் தான் சொல்கிறாங்க, 1 N தான் சொல்கிறாங்க. யூனிட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு பொருள் மேலே யூனிட் ஃபோர்ஸை கொடு அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த பொருள் மேலே 1 N ஃபோர்ஸை கொடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, யூனிட் லென்த்துன்னு சொல்கிறாங்க, இதுமாதிரி நீங்கள் நான் பேசிக்காக தெரிஞ்ச வேண்டிய விஷயம், யூனிட் லென்த்துன்னு சொல்கிறாங்க. யூனிட் லென்த்னா என்னென்னா 1 m அர்த்தம்பா, எஸ்எஸ்எஸ் படி 1 m. ஓகேவா, யூனிட் டைம் அப்படின்னு கேட்குறாங்க, யூனிட் டைமில் அந்த வேலையை முடியும் அப்படின்னா 1 s அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எனக்கு ஒரு யூனிட் கிலோகிராமில் யூனிட் மாஸை கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 kg அர்த்தம். ஓகேவா, அதே போல் யூனிட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் 1 N பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகேவா, 1 N என்னென்னு தெரியும், 1 kg ஆப்ஜெக்ட் மேலே நம்ம கொடுத்துருக்க ஃபோர்ஸ் வந்து 1 m/s² அப்படிங்கிற ஆக்சிலரேஷன் ஏற்படுத்துச்சுன்னா அதை நாம் யூனிட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, சரி, அதாவது ஒரு ஜென்ரல் நேம், நியூட்டனுக்கான ஜென்ரல் நேம். ஓகேவா, சரி, அதுக்கடுத்து கிராவிடேஷ்னல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்.
அப்படின்னா என்ன? இது வந்து ரெண்டு வகையாக அளக்குறாங்க. ஒன்று நியூட்டனையும் அளக்குறாங்க, டைன்லையும் அளக்குறாங்கப்பா. ஃபஸ்ட் என்னன்னு சொல்கிற பாருங்க, ஒரு கிலோகிராம் மாஸ் எடுத்துக்கிறேன். ஒரு கிலோகிராம் மாஸ் வந்து இந்த பூமிக்குள்ளார வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக பூமியால் இழுக்கப்படுது. அப்படின்னால இழுக்கப்படுது, இழுத்தவுடனே அது என்னன்னா கீழ்நோக்கி இழுக்கப்படுது. அந்த பொருளை வந்து நம்ம எதனாச்சும் ஒரு ஹேங்கர் மேலே மாட்டி விட்டோம், அந்த ஹேங்கர் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், கீழ்நோக்கி இழுத்துகிட்டே இருக்கும். ஒரு ஹேங்கர் இருக்குது, ஒரு கொக்கி இருக்குது. அந்த கொக்கியில் என்ன பண்ணால், ஒரு கிலோகிராம் ஆப்ஜெக்ட் கட்டி தொங்க விடுறேன். கட்டி தொங்க விடக்குள்ளார அது என்ன செய்யணும், கிராவிடேஷனால் அது கீழ்நோக்கி இழுக்கப்படுது. இந்த ஹேங்கர் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இங்கே இருக்க எல்லா மாசுல பொருளும், இந்த பூமிக்குள்ளே இருக்க எல்லா மாசுல பொருளுமே ஒரு ஃபோர்ஸு கீழ்நோக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஃபோர்ஸை கீழ்நோக்கி கொடுத்துருக்கு. அதை தான் நம்ம சொல்கிறோம் கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். அதை நம்ம நியூட்டன்லேயும் சொல்லலாம், டைன்லேயும் சொல்லலாம். நியூட்டனில் சொல்லக்குள்ள என்ன சொல்லணும்னா, அந்த எடுத்துகிட்ட பொருள் வந்து 1 கிலோகிராமாக இருக்கும். டைனில் சொல்லக்குள்ள என்னென்னா 1 கிராம். ஓகே, கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நியூட்டன் படி சொல்லணும் அப்படின்னா, அதை எஸ் யூனிட் படி சொல்லணும் அப்படின்னா, 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபோர்ஸை கீழ்நோக்கி கொடுக்குது. கவனிங்க, 1 கிலோகிராம் மாஸில் ஒரு பொருள் எவ்வளோ ஃபோர்ஸை கீழ்நோக்கி கொடுக்குதுன்னு சொல்கிறதான் எஸ் யூனிட் படி கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, அது ஜென்ரலாக 1 kgf சொல்லுவாங்கப்பா. 1 kgf என்ன, 1 கிலோகிராம் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்துட்ருக்கு. ஓகே, ஒரு கிளாஸ் மேலே ஒரு கிலோ கல் எடுத்து வைக்கிறோம், அந்த கிளாஸ் மேலே அது எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் kgf. ஓகேவா, சரி. அந்த kgf எதுக்கு ஈக்குவல்னா, 1 கிலோகிராம் இன்ட்டு 9.8 m/s². இந்த யூனிட்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன முடிவு கொள்ளணும், இது ஒரு ஆக்சலரேஷன் முடிவு கொள்ளணும். ஏன்னா m/s² ஆக்சலரேஷன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே என்ன இருக்குன்னா ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி இந்த லெசனே படிக்க போகிறோம். 1 கிலோகிராமையும் மாஸையும் ஆக்சலரேஷன் மல்டிபை பண்ணிக்கிறாங்கப்பா. இது ஒரு ஆக்சலரேஷன் எடுத்து மல்டிபை பண்ணிக்கிறாங்க, 9.8 N. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 கிலோகிராம் மாஸில் ஒரு பொருள் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குதுன்னா 9.8 N ஃபோர்ஸை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இப்போ வந்து ஒரு பொருள் வந்து 10 கிலோ இருக்குன்னு வச்சுப்போம், 10 கிலோகிராம் இருக்குது. இந்த பொருள் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்கும் அப்படின்னா 10 × 9.8 = 98 N. ஓகே, 98 N. 10 கிலோகிராம் உள்ள ஒரு பொருள் எவ்வளோ ஃபோர்ஸை கீழ்நோக்கி கொடுக்கும் அப்படின்னா 98 N ஃபோர்ஸை கீழ்நோக்கி கொடுக்கும். ஓகேவா, சரி. அதுக்கடுத்து 1 gf, இது வந்து டைன் டிஃபைன் பண்ணுறாங்க, அதாவது சிஜிஎஸ் சிஸ்டத்தை பற்றி விளக்குறாங்க. 1 கிராம் பொருள், 1 கிராம் உள்ள ஒரு பொருள் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. 1 gr × 980 cm². இதுவுமே ஒரு ஆக்சலரேஷன் யூனிட்டு. இது வந்து சிஜிஎஸ் மெத்தட் மூலமாக சொல்கிறாங்க. ஓகேவா, சிஜிஎஸ்னால் என்ன, எஸ்ஐனா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு சொல்லாத வந்து 9.8 என்ன, இந்த 980 என்னன்னு சொல்லாமல் விட்டுருக்கேன், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, இதை ப்ராடக்ட் பண்ணால் 980 டைன் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 1 கிராம் மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபோர்ஸை கீழ்நோக்கி கொடுக்கும் அப்படின்னா 980 டைன் அப்படிங்கிற ஃபோர்ஸை எப்பவுமே கீழ்நோக்கி கொடுக்கும். ஓகேவா, கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்னா, அதை நம்ம ரெண்டு வகையில் பார்த்துருக்கோம், ஒன்று எஸ்ஐசிஸ்டத்தை படி, இன்னொன்று சிஜிஎஸ்எஸ்எஸ் படி. எஸ்ஐசிஸ் படி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோன்னா, 1 கிலோகிராம் மாஸில் ஒரு பொருள் எவ்வளோ ஃபோர்ஸை கீழ்நோக்கி கொடுக்குது, 9.8 N. அதே சிஜிஎஸ்எஸ் படி நம்ம எதை தெரிஞ்சோம்னா, 1 கிராம் உள்ள ஒரு மாஸினுடைய பொருள் எவ்வளோ ஃபோர்ஸை கீழ்நோக்கி கொடுக்குது, 980 டைன் அப்படிங்கிற ஃபோர்ஸை கீழ்நோக்கி கொடுக்கும். ஓகே, அது ஹோப் யூல் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, எனக்கு அந்த நியூட்டன் செகண்ட் லாவையும் அதனுடைய டெரிவேஷனையும் எனக்கு படித்து எழுதி காட்டுறீங்க. அதே போல் 1 நியூட்டன்னா என்ன, 1 டைன்னா என்ன அப்படிங்கிறத படித்து எனக்கு எழுதி காட்டுறீங்க. ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.